அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த வாடகை விஷயமாக நான் ஒரு செய்தி சொன்னேன். வாடகையில் அவங்க என்ன சொன்னாங்க, 3 லட்சம் வாடகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பொது வழியில் சொன்னார்கள். பொது வழியில் சொல்லி அது வீடியோவில் பதிவாகி பல பல செலவு சொல்கிறாங்க. அதிலேயே 3 லட்சம் கொடுக்குறோம், 3 லட்சம் கொடுக்குறோம், 3 லட்சம், 4 லட்சம் வாடகை கொடுக்குறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதையும் அப்படி ஒரு பொய் சொல்லுகிறார்கள் என்று நான் என்ன செய்கிறேன், அந்த உண்மையை ஒரு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களுக்கு நேற்றே வந்து சோதனை பண்ணி நாளைக்கு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். நீங்கள் வந்து இன்றைக்கி அதை சந்திக்கும் பொழுது அந்த டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு சந்திக்கணுமா இல்லையா? திடீர்னு வரலையே, முதல் நாள் நேற்று சாயந்தரமும் சொல்லிட்டு போயிட்டானே நாளைக்கு சீல் வைக்க போகிறோம்னு. அப்போ நாளைக்கு சீல் வைக்க போகிறோம்னு சொன்ன பிறகு அதற்குரிய ஒரு ஒரு சின்ன ஒரு அவகாசம் உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த ரசீதெல்லாம் அங்கே பெற்றிருக்காரு பாருங்கன்னு காட்டி பேசியிருக்கணும். எந்த ஒரு கையிலையும் பேப்பர் இல்லாமல் வாடகை 3 லட்சம் கொடுக்குறோம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பொறுப்பற்ற தனமாக நடந்திருக்கிறார்கள், ஏன் பொய் சொல்லுகிறார்கள் என்று நான் சொன்னேன். அப்போ என்ன செய்யணும்? அவங்க இதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில்? இது வந்து இதை நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறோம், நான் நினச்சேன் இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்லிட்டோம்னு அப்படி சொல்லி திருத்தி கொள்வார்கள்னு நான் நினச்சேன். இந்த 16,800 என்று சொல்லி அவர் காட்டுவதாக சொல்லப்படக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போது? 2013 உள்ளது. அது இப்போ 17, 7+1, 2 கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. அப்போ 8 வருஷத்துக்கு பிறகுள்ள ஒருத்தன் ஒரு அப்டேட், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகுள்ள ஒரு செய்தி ஒருத்தன் சொல்றான்னா, வாடகைங்கிறது கேமத்து நாள் வரைக்கும் ஒரே வாடகையா இருக்குமா? உங்களாம் என்ன சொல்லிக்கிட்டுறதுன்னா, வாடகைங்கிறது வந்து எனிமி சொத்து, இவ்வளவு பெரிய அறிஞரா, இந்த அறிஞர் வாங்கி வச்ச சொத்து தான் இது. வாடகைங்கிறது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், எதிரி விட்டுட்டு போன ஒரே கதை தான். அப்போ எதிரி விட்டு போன சொத்துக்கு வாடகை கம்மி தான் இப்படிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இது என்னுடைய உண்மையான நிலை என்ன? இப்போ கரண்ட்ல வந்து 6 மாசத்துக்கு அதாவது 150,000 அளவுக்கு நம்ம கட்டுறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு நம்ம கட்டுறோம். இப்போ நம்ம கட்டுறோம், அதுக்கு என்ன காரணம்னா, படிப்படியாக 30% அது ஏத்தப்பட்டு அதனுடைய ஃபைனல் தொகையாகத்தான் நம்ம இப்போ என்ன செய்யணும், 3 லட்சம் ரூபாய் நம்ம கட்டுறோம். ஜனவரி வந்தால் இன்னும் ஏறிடும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை 3 லட்சம் தான் கொடுக்குறோம், 3 லட்சம் வாடகை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம் என்று கேட்டால், நான் ஒரு ரசீதை வெளியிட்டிருந்தேன். என்ன ரசீதுன்னு கேட்டால், அவங்க வந்து வாடகை கொடுக்கறது வந்து 16,800 ரூபா தான் கொடுக்குறோம், இது வந்து வருஷ வாடகை அப்படின்னு சொல்லி அந்த ரசீப்ட்டை போட்டிருந்தோம். அந்த ரசீட் இப்போவும் பாருங்கள், அந்த பழைய ரசீது இது அதில் இருக்குதா? அப்போ 16,800 ரூபா கொடுக்குறோம். இந்த 16,800 ரூபா என்பது வந்து அவர் சொல்கிறார், அந்த பதிவில் சொல்கிறாரு, அது 6 மாத வாடகை, அது 1 வருஷ வாடகை இல்லை. இவர் தான் உன்னிப்பாக கவனிக்கிறாராம் பாருங்கள். 6 மாத வாடகை தான் 16,800. 1 வருஷத்துக்கு 2 தடவை நாங்கள் என்ன செய்கிறோம், 16,800 கொடுக்குறோம்னு சொல்லி அந்த நான் போட்ட ரசீதில் 6 மாத வாடகை என்று ஒரு பொய்யை சொல்லுகிறார். அந்த ரசீதில் என்ன இருக்கிறது? கீழே ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் இருக்கிறது. ஜனவரியில் இருந்த ரசீதரை கீழே அதை கவனித்து பாருங்கள். அந்த ரிசிப்டில் வந்து ஜனவரி 2013 இருந்து டிசம்பர் 2013 வரை அப்படின்னு சொன்னால், அந்த 2013 ஆம் ஆண்டு முழுமைக்கும், 6 மாதத்துக்கு இல்லை. அப்போ ஜனவரியில் இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படி போடல, ஜனவரி டு ஜூன் அப்படி போட்டால் தான் 6 மாத வாடகை. ஜனவரி டு டிசம்பர்னு போட்டாங்கன்னு சொன்னால் முழு வருஷத்துடைய வாடகை. அப்போ ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள வாடகை 16,800 என்று நான் ரசீதை போட்டிருக்கிறேன். அந்த ரசீதில் கீழே அந்த வாசகம் வேறு இருக்கிறது, 1 வருஷ வாடகைன்னு. அப்போ இவங்க மக்களை வந்து மலையர்களாக நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அது 6 மாத வாடகை, 6 மாதத்துக்கு உள்ள வாடகை தான், 1 வருஷம் இவ்வளோ உன்னிப்பாக நான் விரல் நுனியில் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ புழுகிறார்னு, என்னையே புழுகிறாருன்னு சொல்கிறார்கள். அப்போ அது 6 மாத வாடகை, 1 வருஷம் வாடகை, நீங்கள் சொல்லிங்க அந்த ரசீதில் என்ன இருக்குது? அது போக இன்னொரு சொல்கிறார், 3 லட்சம் எப்படி வரும்? 16,800 தானே வருது, 3 லட்சம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், அது வந்து வாடகை என்ன அப்படி நிரந்தரமாக இருக்குமாங்க? வாடகை வந்து வருஷம் 30% கூட்டுவாங்க. அந்த கூட்டின அடிப்படையில் கணக்கு பண்ணி பாருங்கள், எல்லாம் சரியாக வரும்னு போகிறாரு. கூட்டியாவது கணக்கு சொல்லணுமா இல்லையா? வர 16,000 30% எவ்வளவு, அதுக்கு அதை சேர்த்து 30% எவ்வளவு, அதை சேர்த்து அப்படி வாசித்தாவது கணக்கு காட்டி பார்த்தீங்களா, 3 லட்சம் வந்துருச்சு என்று சொல்லணுமா இல்லையா? வரல. இது எந்த மாதிரி கணக்காக இருக்கிறது? ஏற்கனவே அந்த 6.5 கோடி கணக்கு காட்டினாங்களே, 6.5 கோடி ரூபாயை களவாடி விட்டார்கள்னு நான் சொல்லும் பொழுது, லண்டனில் உள்ள நேரலையில் பேசும்பொழுது ஒரு கணக்கு வாசித்தார்கள். அந்த கணக்கில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், பழைய காலத்து செலவையெல்லாம் எடுத்து அது இப்போ உள்ளதுக்கு கணக்கு கேட்டால்
பத்து வருஷத்துக்கு முந்தைய 5 வருஷம் முந்தைய செலவழிச்சதெல்லாம் கொண்டாந்து பாட்டு எல்லாத்தையும் கூட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு படிக்கிறாங்க. கூட்டி பாருங்க 7.5 கோடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட்டி பார்த்தா 4 தான் வருது. அப்போ அந்த கூட்டி பார்க்க மாட்டான்ங்கிற தைரியத்தில் அந்த கணக்கை தப்பான கணக்கு. பழைய இப்போ உள்ள 6.5 கோடி என்ன செஞ்சேன்னு கேட்டால் இப்போ உள்ள செலவை சொல்லணும். இப்போ உள்ள செலவை சொல்லாமல் 10 வருஷத்துக்கு முந்தைய இருந்த அல்தாவி இருக்கும்போது, நான் இருக்கும்போது, எம்ஏ சுலைமான் இருக்கும்போது செஞ்ச செலவையெல்லாம் கொண்டு வந்து இவங்க செலவழித்த மாதிரி அந்த லண்டனில் உள்ள சகோதரர்களுக்கு விளக்கும்போது சொன்னார்கள். அதையும் ஞாபகத்துக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. அது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மேட்டர் தான். அது அத வந்து பூதாகரமா ஆக்கிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல, முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே 2-3 இது வந்துடும். அது மட்டும் இல்லாம அதனுடைய மொத்த செலவு, அது ஒரு கணக்கு இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க தலைமைக்கு பக்கத்துல, அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா, அது 2 கோடி சொச்சம். அதே மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு, அது ஒரு 32 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்லத்தில் வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு, அது ஒரு 16 லட்சம். சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு, அது ஒரு அமௌண்ட் எல்லாம் வந்து நேரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிடுவாங்க சரியா. அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம், அது ஒரு இளையாங்குடி சிறுவர் இல்லம், அது ஒரு 21 லட்சம். 21 லட்சத்தி ரவுண்டடாக சொல்றேன், 21 லட்சம் நான் சொச்சம் இருக்குது சரியா. அதே மாதிரி வந்து இருமேனி சிறுவர் இல்லம் இருந்துச்சுல்ல, சிறுமியர் இல்லம், இருமேனி அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியர் இல்லம், அதுக்கு ஒரு 4 லட்சம். மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு 32 லட்சம். திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு 2 லட்சம். அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு, இந்த இப்போ அந்த கட்டினாங்க, அது வந்து ஒரு 1 கோடியே ஒரு சொச்சம். இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துன்னு சொன்னா 7.28 கோடி வருது சரியா. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துன்னு சொன்னா 7.28 கோடி வருது சரியா. அப்ப இதுல என்ன தெரியுது, கூட்டி பார்த்தா வருது அவ்வளவு வரல. அப்போ இந்த மாதிரி செய்து விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து இப்போ 30% கூட்டினாங்க, வருஷம் கூட்டுவார்கள்ங்கிறாங்க. இதுவாச்சும் உண்மையா? இது உண்மை கிடையாது. முதல் 6 மாத வாடகை என்பதும் உண்மை கிடையாது, பச்சை பொய், துணிந்து போய். என்னால் கவனிக்கிறேன், எதுக்கு துணிஞ்சு போய் சொல்கிறாங்களோ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல். இப்படி இந்த அளவுக்கு ஒரு பொது வழியில் இருந்து கொண்டு போய் சொல்கிறார்கள்னு கேட்டால், அவங்கள நம்புகிற மக்களை என்னவாக கருதுகிறார்கள்? எந்த பொய்யாட்ட அடித்தாலும் அல்லாஹ்புரம் சொல்லக்கூடியவர்களை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ நம்பிக்கைன்னு பாருங்கள். அப்போ 30% 16-800 30% கூட்டினீர்களையானால், 2013 30, 14 30%, 15 30%னு சொல்லி 30% கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லட்சம் வருமா? வராது. அது போக என்னென்னு கேட்டால், அது 1 வருஷ வாடகை தான், நல்லா கவனிக்கணும். வருஷத்துக்கு 30% கூட்டுவார்கள்னு சொன்னால் அந்த கணக்குப்படியே வராது. சரி, வந்துட்டே போகுது உத்தேசமா கணக்கு. இது வந்து உத்தேசமானதா நிதர்சனமானதா? ரசீதை காட்ட வேண்டியதானே. இது வந்து இப்படி வாயில் வட சொல்கிற விஷயமா, அல்லது பாருங்கள் அவர் பழைய ரசீதை போடுகிறார், இதோ பாருங்கள் புதிய ரசீத், ஒரு ஜனவரி டு ஜூலை வரைக்கும் 6 மாத வாடகையை பாருங்கள், அடுத்து ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இன்னொரு 6 மாத வாடகையை பாருங்கள், 2 டைமாக கட்டியிருக்கிறோம், அதுக்கு 1.5 கட்டியிருக்கோம், இதுக்கு 1.5 கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டேட் வாரியாக அந்த வாடகையை குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த ரசீதை போடணுமா இல்லையா? இந்த இடத்துல ரசீது காட்ட வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசீது கூட வெளியிடுவான், தேவைப்பட்டால் வெளியிடுவாங்களாம். இதுதான் தேவை. எப்படி கடந்து போகிறாங்கன்னு வச்சிருக்கிற மாதிரி பில்ட் மறுபடியும் கையில் ரசீது வச்சுக்கிற மாதிரி பொய்க்கு எப்படி ரசீது இருக்குது? 3 லட்சத்துக்கு ரசீது காட்டவே முடியாது, கேமரா வரைக்கும் காட்ட முடியாது. அப்போ வந்து அதான் வருஷ வாடகை கொடுத்ததாக காட்ட முடியாது 3 லட்சத்துக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை அந்த வழியாக இருக்கு, தேவைப்பட்டா நம்ம வெளியே, நீங்க தேவைப்பட்டா அதை வெளியிடுவோம்,
இல்லைன்னா அது விட்டுருவோம். விஷயம் என்னன்னு கேட்டு இதெல்லாம் இருக்கு, தேவைப்பட்டா நம்ம வெளியே நீங்க தேவைப்பட்டா அதை வெளியிடுவோம், இல்லைன்னா அது விட்டுருவோம். விஷயம் என்னன்னு கேட்டு இதெல்லாம் இருக்கு, தேவைப்பட்டா நம்ம வெளியே நீங்க தேவைப்பட்டா அதை வெளியிடுவோம், இல்லைன்னா அது விட்டுருவோம். விஷயம் என்னன்னு கேட்டு இதெல்லாம் இருக்கு, தேவைப்பட்டா நம்ம வெளியே நீங்க தேவைப்பட்டா அதை வெளியிடுவோம், இல்லைன்னா அது விட்டுருவோம். விஷயம் என்னன்னு கேட்டு இதெல்லாம் இருக்கு, தேவைப்பட்டா நம்ம வெளியே நீங்க தேவைப்பட்டா அதை வெளியிடுவோம், இல்லைன்னா அது விட்டுருவோம். விஷயம் என்னன்னு கேட்டு என்ன சொல்றாங்க, கடந்து போகும்போது சாதாரணமாக அது வந்து தேவைப்பட்டா வெளியிடுவோம். என்ன தேவைப்பட்டா இதான் இப்போ தான் தேவை? உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கும் போது தேவையா, இல்லை எப்போ வேற என்ன தேவை வரும்? தேவைப்பட்டால் வெளியிடுவோம்னு சொன்னால் அப்போ மக்கள் என்னவா நினைக்கிறாங்க? நாங்கள் ஆதாரமாக வச்சுக்கிட்டு தேவையில்லை, வாயில் வந்து விட்டு அடிப்போம், எங்கள் சொல்ல கேட்க ஒரு கூட்டம் இருக்கிறது, அது அது எங்களுக்கு போதும், மற்றவர்கள் கேள்வி கேட்குறவங்களும் இந்த கவலையே கிடையாது, நாங்கள் ஒரு அடிமை கூட்டத்தை வந்து ஆட்டு மந்தைகளை உண்டாக்கி வச்சுருக்கோம் என்பதை நிரூபிக்கிறார்கள். இது அவங்களுக்கு கேவலம். அவர்களுக்கு பின்னாடி செல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய நினைத்து பார்க்க வேண்டும், எப்படி ஒரு வருஷ வாடகைங்க ரசீதை போட்டுக்கிட்டு 6 மாதம்னு சொல்ல மனசு வருகிறது, எப்படி 30% கூட்டினால் 3 லட்சம் வரும் என்று துணிந்து சொல்ல முடிகிறது அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் வருஷத்துக்கு வந்து 30 லட்சங்கிறது இருக்குல்ல, 3 லட்சங்கிறது, அந்த வருஷத்துக்கு 3 லட்சம் வந்து கொடுத்தார்களா, வருஷம் கூடுனுச்சா, 30% அதிகமாச்சான்னு கேட்டால் அப்படியும் அதிகமாகலை. அதிகமாகளுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நான் ஏற்கனவே வெளியிட்டது 2013 ரசீதை வெளியிட்டிருக்கிறேன், 2014 இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கேருந்து அந்த வாடகை அனுப்புகிறாங்க, 2014 அனுப்பப்படுது பாபு இஸ்மாயில் கம்பெனியிலேருந்து. அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால் அந்த ரசீதை பாருங்கள், இவங்க அனுப்பின அந்த அவங்களுக்கு அனுப்பின மெயிலு, அந்த எனிமி கஸ்டோடியனுக்கு அனுப்புனது என்னென்னு கேட்டால் இந்த ரசீதை பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ஜனவரிலேருந்து ஜனவரி 2014 இருந்து, அதில் இருக்கீல இருக்கா, ஜனவரி 2014 இருந்து டிசம்பர் 2014 வரைக்கும் உள்ள வாடகையை 16,800 உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். 13 உள்ள அதே வாடகை தான் 14, 2013 16,800 தான், 2014 வருஷத்துலையும் இவங்க எழுதியிருக்கிறாங்க 2000 வேறு இன்னும் ரசீது இருக்கு, ஒன்று நான் போடுவேன் இன்னும் ரசீது இருக்கிறது. அப்போ 2013 எவ்வளவே 16,800 தான் கொடுத்துருக்கு, 2014 16,800 தான் இருக்குது, 6% கூட கூடலை, 30% கூட்டுறாங்களாம், 30% வாடகை கூட்டி விடுவார்களே தெரியாதா? உலக நடைமுறை உதாரணம் எப்படி, ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்தால் அதே வாடகை தான் 10 வருஷத்துக்கு வாங்குவார்களா? இதா பதில், நீ அவனுக்கு என்ன கொடுத்த, இது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு தொகை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இதுக்கு கணக்கு தான் பேசணுமே தவிர கணக்கில் லாஜிக் பேசக்கூடாது. அப்படி இருந்திருக்காதா, இருந்திருக்காதுங்க, இருந்ததை காட்டு. அப்போ நீங்கள் கொடுத்ததை காட்டாமல் எப்படி மறை எப்படி தெல்லுமுழு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 30% வருஷம் கூட்டுவார்கள் என்பது வந்து இருந்தால் 2013 அனுப்பின அதே தொகையை 14 இப்படி அனுப்ப முடியும். அதே மாதிரி அந்த செலான் வாங்கின செலான்லாம் இருக்குது, இது ஒன்று போதும் உங்களுக்கு. அப்போ 2013 கொடுத்த 16,800 தான் 2014 கொடுக்கப்படுகிறது. ரெண்டுலேயும் வரக்கூடிய ஒரு உண்மை என்னென்னு கேட்டால், ரெண்டுமே ஜனவரி டு டிசம்பர், 2013 ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும், 2014 ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் என்றால் ஒரு வருடத்திற்குரிய வாடகை தான் 16,800 என்பதும் தெரிகிறது. அந்த ஒரு வருடத்திற்கு 30% அதிகரித்தல் என்பது கிடையாது என்பதும் தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது 3 லட்சம் தான் அடி சொன்னார்கள் சொன்னால், இப்போ விளங்குறது கணக்கில் 3 லட்சம் எழுதுகிறார்கள். எதுக்கு இந்த பேசி இப்போ விளங்க, இப்போ சந்தேகம் வருது. இப்போ கணக்கு காட்டும்போது அந்த இப்போ பில்டிங் வகைக்கு கொடுத்தது என்ன செய்வாங்க, 3 லட்சம் எழுதி கொள்கிறார்கள், வருஷத்துக்கு 3 லட்சத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, கணக்கு முடிக்காவிட்டால் இப்படி சொல்லவே வராது, அதை நியாயப்படுத்துவதற்கு சொல்கிறார்கள் என்ற சந்தேகம் தான் வரும். ஏன்னு கேட்டால் இப்படி ஏற்கனவே சொன்னவர்கள் கணக்கு விஷயத்தில், பொதுக்குழுலாம் நான் கணக்கில் ஆதாரமாக காட்டலாமா, அப்போ இந்த லட்சணத்தில் தான் அவர் தெளிவு வழங்கியிருக்கிறாங்க. அவங்களோட இருக்கக்கூடிய மக்களை பற்றி தெளிவாக இட போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன இட போட்டு வச்சுருக்காங்க, 5, 5, 7 சொன்னால் கூட அல்லாஹ்னு சொல்லக்கூடியவர்கள் உருவாக்கியிருக்கிறோம், 5 இல் 5 போனால் 12 என்று சொன்னாலும் ஆமான்னு சொல்லக்கூடியவர்கள் உருவாக்கியிருக்கிறோம், அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இப்படி பேச இயலுமா? வருஷம் வாடகை கொடுக்குற ஒரு விஷயத்த 6 மாதத்துக்கு ஒருக்காக கொடுக்குறோம் என்று சொல்ல முடியுமா? 30% ஏற்றாமல் அதே வாடகையை அடுத்தடுத்த ஆண்டுகளில் கொடுத்துருக்கும் பொழுது 30% ஏற்றணும் என்று சொல்ல முடியுமா? அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி சில ஒரு பொய்களை சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இவர்கள் எந்த ரேஞ்சுக்கும் செல்லக்கூடியவர்கள், காசில் களவாடக்கூடியவர்கள். களவாடினாலும் அவர்கள் களவாட மாட்டார்கள், களவாடினேன் என்று சொன்னாலும் களவாட மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அவங்களுக்கு மூளையை அடக வைத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் மார்க்கத்தை என்ன மாதிரி சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, சிந்திச்சு பார்த்துக்கோங்க. தெளிவாக கணக்கு தாங்க ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, எந்த பாடத்துலையும் 100க்கு 100 போட மாட்டாங்க, கணக்கில் போட்டு தான் ஆகணும். கணக்கில் கரெக்டாக இருந்தால் கரெக்டான விடை வந்துச்சுன்னு வைங்களேன், 100க்கு 100 போட்டுருவாங்க. அது கணக்கில் மட்டும்தான் துல்லியமாக வரும். மற்றதுலாம் என்ன செய்வாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, இது கூட்டு எழுதியிருக்கலாம், குறைச்சி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 95 90 அவன் விருப்பத்துக்கு மார்க்கத்தை நல்லா எழுதுனா கூட மார்க்கை குறைக்க முடியும், கணக்கில் மட்டும் குறைக்க முடியாது. அப்போ கணக்கு ஒன்று தான் துல்லியமான ஒன்று. அந்த கணக்கில் களவாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் எதுலேயும் செய்வார்கள், எல்லாத்துலேயும் களவு வேலை பார்ப்பார்கள். அது மார்க்கத்தில் சொல்கிற பொய்கள்லாம் நிறைய அனுபவம் நிரூபிச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த கணக்கையே கண்டுபிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும்போது மார்க்கத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஒரு வருஷம் ரசீதன் காட்டி 6 மாதம் கொடுக்குறோன்னு சொல்வது எங்கேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருந்தால் 30% ஏற்றுறாங்கன்னு முட்டையாக சொல்லிட்டு போகிறாங்க. 30% ஏற்றினா வருமாயா, உன் கணக்குப்படியே பேசுவோம், 30% போட்டு போட்டு காட்டு, வருஷ வருஷத்துக்கு 30% ஏற்றி காட்டு, லாஸ்ட்டு 2021 வந்து 3 லட்சம் வருமானு காட்டு பார்ப்போம், அப்படியும் வராது. நீங்கள் சொல்ல 30% இருந்தால் கூட அப்போ என்ன செய்யும், அது எவ்வளோ தொகை நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் பார்த்துக்கிறங்க, அது வராது. நிறைய பேர் கணக்கு போட்டும் காட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தில் நம்மள்கிட்ட வந்து 3 லட்சம் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன, இவ்வளோ ஆதாரங்களை காட்டிய பிறகும் திமுறாக மறுக்கிறதுக்கு தேவை என்ன, அப்போ இவர்கள் கள்ள வேலை பார்த்துருக்கிறார்கள் என்பது அதிலிருந்து என்ன செய்கிறது, உறுதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், தேவைப்பட்ட ரசீது அப்புறம் என்ன செய்கிறாங்க, பேசும்பொழுது நாங்கள் வந்து 4 லட்சம் கட்டுறோம்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அது 4 லட்சம் எதுக்கு சொன்னோம்னு கேட்டால், 4 லட்சம்லாம் இல்லை. அந்த விடயம் பாருங்கள், நாம 3 லட்சம் ரூபா வாடகை கொடுக்குறோம். ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு பொது இடத்துல ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது நம்ம அந்த நேரத்தில் 3 அல்லது 4 3 லட்சம் தான் கட்டுறோம், ஆனால் நம்ம சொல்லில் வரும்போது எப்படி வருது, நமக்கு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வகி வந்து பேசுகிற ஒரு இறை தூதர் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்காரா, நம்பர் இல்லை இறை தூதர் அப்படி நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறாரா எனக்கு தெரியல. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் ஒரு தலைமையில் நின்றுட்டு இருக்கா, அந்த அந்த இடம் என்ன மாதிரி இடம், அந்த இடத்துல நின்றுக்கிட்டு 3 அல்லது 4 லட்சம் வாடகை நம்ம சொல்கிறோம். 4 லட்சம் இல்லை, ஸோ பேச்சில் நினைஞ்சிருச்சு 4 லட்சம்ன்ட்டு அந்த டென்ஷனில் இருந்தோம்ல அதனால் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த டென்ஷனில் தான் கரெக்டாக டென்ஷன் வந்து, திடீர் டென்ஷன் இல்லை, இது முன்னாடியே சொல்லப்பட்டு வரக்கூடிய டென்ஷன். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் மீடியாக்கள்லாம் வந்து நின்றுருக்கிறான், அவன்கிட்ட போட்டுட்டு வாயில் வந்து அடிக்க முடியாது, அவன் போட்டு ரெக்கார்ட் ஆக்கி விட்ருவான், அடுத்த நாளைக்கு உட்காந்து 4 லட்சம் நிற்கல இல்லையேன்னு கேட்டானா கேவலப்பட்டு நிற்கணும். அதை டென்ஷனாக இருந்தனால வாய் தவறி 4 லட்சம்னு சொல்லிட்டோம். 3 லட்சத்தையும் அப்படி சொன்னதான், 3 லட்சத்தை வாய் தவறி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க, 3 லட்சத்தை. அப்போ 3 லட்சம் கணக்கு எழுதப்படுகிறது. அப்போ 2 சந்தேகம் நமக்கு வருது. இப்போ ஒருவேளை இவங்க 3 லட்சம்னு எழுதி அதில் 1 லட்சம் திருடிக்கிட்டு இருக்கிறாங்களா, அல்லது ரஹமத்துல்லா தானே வாடகை அனுப்புகிறாரு, அவர் இவங்கள்ட்ட 3 லட்சத்தை வாங்கிவிட்டு அவர் 1,16,800 கட்டிக்கிட்டு இருக்கிறாரா என்று நமக்கு தெரியலை. 3 லட்சம் ஒரு வேளை இவங்க கொடுத்தாங்கன்னா யார்கிட்ட கொடுத்துருக்கணும், ராமத்துல்லா தான் அனுப்புகிறாரு. இப்போ ராமத்துல்லா வந்து 3 லட்சம் தாங்கன்னு அவர் மேலே பழிய போட போகிறாங்களா, அல்லது மொத்தமே ஒன்று எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிறதுக்கு செய்கிறாங்களா, எதுக்காக வேண்டி 16,800 கொடுத்து விட்டு நீங்கள் வந்து 3 லட்சம்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன. அப்போ அந்த ரசீதை காட்டி பேசணும். அப்போ ரசீதை காட்டி பேசாமல் அப்படி கூடாதா, அப்படி தந்திருக்க மாட்டார்களா, ஒரே வாடகை தான் இருக்குமா அப்படின்னு சொன்னால், 16,000 வந்து 10 வருஷத்தில் 3 லட்சம் ஆகுறது கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த ரேஞ்சுக்கெலாம் எவனுமே தனியாரே செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் கடை வச்சு தான் இருக்கிறோம், 30% வாடகை ஏற்றுவானா, ஏற்ற மாட்டான். அதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் ஒருக்கா என்ன செய்வாங்கன்னா, 5% 10% ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இருக்கும். ஆனால் 30 எங்கேயுமே இருக்காது. 30% வருஷத்துக்கு 30% ஏற்றுறதுங்கிற ஒரு முறையே கிடையாது. இது அரசாங்க விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சலுகையாக தான் என்ன செய்வாங்க, வாடகை கம்மியாக தான் இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதுலேயும் பிடுக்குறாங்க, நீங்கள் விலையும் கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னு கேட்டால், அதில் வந்து இப்போ கூட என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டோம், இடத்துல இருக்கிறீங்க, நம்ம தான் சரி செஞ்சுட்டு இருக்கோம் இதனுடைய அருளால். இதற்கு முன்னாடி சில சிக்கல்கள்லாம் இருந்துச்சு, ஒன்றுனா நம்ம என்ன செஞ்சிட்டோம், சரி செஞ்சு இன்றைக்கு இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு அது என்ன நிலைமையா இருக்கு. இதே மண்ணடியில மத்த சொத்துக்கெல்லாம் சீல் வச்சுட்டு போயிட்டாங்களே, நம்முடைய சொத்துக்களை சீல் வைத்து விட்டாக்க நேரடியா நிச்சயம் மத்திய அரசை கையில எடுத்து அதை ஏலத்துல விடுவாங்க. அந்த நம்பிக்கை போகாம தடுத்து இறைவனுடைய அருளால் இன்னைக்கு அது கோர்ட்ல நம்ம வந்து ஸ்டே வாங்கியிருக்கோம். அந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யார் வந்து அங்க பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்க விக்கணும்னு சொல்லுது. அப்ப சட்ட ரீதியா இன்னைக்கு என்ன உறுதியாயிருச்சு, பொசிஷன்ல நாங்க தான் இருக்கிறோம் அப்படிங்கறத கோர்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, கொண்டு போயாச்சு.
அவர் அங்குத்துள்ளாங்கிறது வந்து ஒரு தனி ஆள் கிடையாது. அப்படி என்ன செய்யுதுனாக்க மக்கள் மன்றத்துல வந்து அப்படி அப்படி பதியப்படுது. உங்களுக்கு என்ன அவர் சொத்துலாம் சொல்லுவாங்க. அங்குத்துள்ளா 2011 அவரு பொதுச் செயலாளராக இருந்தா அவருடைய பேரை கொடுத்தா நம்ம இல்ல. அந்த கொஸ்டின் உங்களுக்கு வருது. அந்த கொஸ்டின் வருதுனாக்க இப்ப நம்ம இருக்கிறோம்ல. சரி, பாசிசவாதிகளும் நம்மளதான் புரிய வைப்பாங்க. அது நீங்க பொது வழியில பாத்தீங்கனாலே தெரியும். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது மாதிரி ஒரு நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் இயங்கி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றெல்லாம் கிடையாது. இது வந்து முறைப்படியாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தகவலையுமே உங்களுடைய எனிமி ப்ராப்பர்ட்டியினுடைய அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அலுவலகங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அதுக்குரிய தகவல் பரிமாற்றத்தோடு முறைப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றில் திடீர்னு நீங்கள் வர்றது வந்து எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. அது நீங்கள் பொது வழியில் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது மாதிரி ஒரு நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் இயங்கி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றெல்லாம் கிடையாது. இது வந்து முறைப்படியாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தகவலையுமே உங்களுடைய எனிமி ப்ராப்பர்ட்டியினுடைய அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அலுவலகங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அதுக்குரிய தகவல் பரிமாற்றத்தோடு முறைப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றில் திடீர்னு நீங்கள் வர்றது வந்து எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. அது நீங்கள் பொது வழியில் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம என்ன கேட்குறோம்னா, இது மாதிரி ஒரு நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் இயங்கி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றெல்லாம் கிடையாது. இது வந்து முறைப்படியாக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தகவலையுமே உங்களுடைய எனிமி ப்ராப்பர்ட்டியினுடைய அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அலுவலகங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அதுக்குரிய தகவல் பரிமாற்றத்தோடு முறைப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றில் திடீர்னு நீங்கள் வர்றது வந்து எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. முறைப்படி தான் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கோர்ட் ஆர்டர் படித்து காட்டுங்களேன். கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டவங்க, கோர்ட் ஆர்டர் என்ன இருக்கு, நீங்களே வாங்கிறீங்க கோர்ட் ஆர்டரு. கோர்ட் ஆர்டர் வந்து கைலி கடைக்கு தான் வாங்கியிருக்கிறீங்க. அதை வெளிப்படையாக சொல்லி கூட ஒத்துக்கிற முடியல பாருங்களேன். ஆமாம், லுங்கி கம்பெனி தான் அது, உண்மை தான். அதில் நாங்கள் ஒரு அனுமதிச்சார், நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அதை வந்து நாங்கள் புறப்படி என்ன செய்வோம், அது பெறுவதற்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லாமல் இப்பவும் பொது வழியில் வந்து கொண்டு அது வந்து டிஎன்டிஜேக்கு உள்ளது தான், அதன் பேரில் தான் ஆர்டர் வாங்கி, அது பொய்யா இல்லையா, அதன் பேரில் ஆர்டர் வாங்கியிருக்கிறீங்க. நான் நீதிமன்ற ஆர்டரே காட்டியிருக்கிறேனே, பெட்டிஷனர் யாருன்னு காட்டியிருக்கிறேனே, பேபி இஸ்மாயில் அனுக்கொண்டு அதில் பெட்டிஷனில் போட்டிருக்குது. அப்போ பெட்டிஷனில் வந்து அந்த இஸ்மாயில் கம்பெனி தான் வழக்கு போட்டிருக்கிறது, அவருக்கு தான் அந்த ஆர்டர் கிடைத்திருக்கிறது தெரியும் பொழுது, இவ்வளோ ஆதாரம் கோர்ட் ஆதாரம் இருக்கும் பொழுது நாங்கள் முறைப்படி ஆர்டர் வாங்கிவிட்டோம், முறைப்படி செஞ்சு விட்டோம், எல்லாம் சரியான முறைப்படி தான் நம்ம செஞ்சோமா, முறைப்படி செய்யலை, முறைப்படி செய்யாத முறைப்படி செஞ்சோம் என்று சொல்லி மக்களை மறுபடியும் ஏமாத்துறாங்க. அவங்களுடைய மக்களை வந்து இந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, ஏமாத்துற காட்சியை பார்க்குறோம்.